வணக்கம், வெல்கம் டு தி நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். இது மூலமா நீங்க இன்டர்நெட்டை பிளாக் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸையும் பிளாக் பண்ண முடியும், இல்ல ஃபுல்லா இன்டர்நெட்டையும் பிளாக் பண்ண முடியும். இதே மூலமா நீங்க மொபைல் டேட்டா யூசேஜை ரெடியூஸ் பண்ண முடியும், பேட்டரியை சேவ் பண்ண முடியும், பிரைவசி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஆப் தாங்க இது. இதுக்கு நீங்க மொபைல ரூட் பண்ணிருக்கணும் அவசியம் கிடையாது. 100% ஓபன் சோர்ஸ், ட்ராக்கிங் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது. ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை எஃப்ட்ராய்டு ரெப்பாசிட்டரியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் எப்பயுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எஃப்ட்ராய்டு தான். என்ன ஆப்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது பேர் நெட்கார்டுன்னு ஒரு ஆப்பு. வாங்க பார்க்கலாம். எஃப்ட்ராய்டு ஸ்டோருக்குள்ள போய்க்கிறோம். இதில் போயிட்டு நீங்கள் நெட்கார்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. NETGUERD நெட்கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிருக்கு, இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ பர்மிஷன்ஸ் கேட்குது, இன்ஸ்டால் கொடுக்குறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, அக்ரிமெண்ட் கேட்குது, ஐ அக்ரி கொடுக்குறேன். ஸோ இது ஆப்பை தான் நெட்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது மூலிமா நீங்கள் டோட்டலாக வந்து இன்டர்நெட்டை இண்டிவிஜுவல் ஆப்ஸுக்கும் பிளாக் பண்ணலாம், டோட்டலாகவும் பிளாக் பண்ண முடியும் உங்களால் வந்துட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனேபிள் பண்ணுற டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் டாப்லேயே கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிக்கலாம் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எனேபிள் பண்ணுறேன். ஓகே, எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெட்கார்டு பற்றி சொல்லுது. ஓகே, இது விபிஎன் மாதிரி ஆக்ட் பண்ணுது. விபிஎன் இல்லை, ஆனால் விபிஎன் மாதிரி ஆக்ட் பண்ணுது உங்களுக்கு. ஸோ நெட்ஒர்க் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, நெட்கார்டு ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆப்டிமைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லும், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதால் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்துட்டு நெட்டை பிளாக் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், டிராஃபிக் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே கொடுக்குறேன். போயிட்டு பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருக்கும் அந்த பிளேஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அலோடுன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோடு ஆல் ஆப்ஸ்னு வரும், அந்த ஆல் ஆப்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நெட்கார்டு செக் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, நெட்கார்டு இங்கே இருக்குது, நாட் அலோடுன்ட்டு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அலோடுன்னு கொடுங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே டிஸ்பிளே ஆகும், டோட்டல் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைக்கு, இன்னொன்று வந்து மொபைல் டேட்டாக்கு. இதில் நீங்கள் இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மொபைல் டேட்டாவை பிளாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைக்கு, இது ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபைக்கு பிளாக் பண்ணுறேன், ஏற்கனவே நான் எனேபிள் பண்ணிட்டு மேலே. அதே மாதிரி மொபைல் டேட்டாக்கும் நான் பிளாக் பண்ண முடியும், இது மாதிரி ரெண்டுமே பிளாக் பண்ண முடியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல்ஸு கிட்ஸு வச்சு யூடியூப் பார்க்குறதோ இல்லை மொபைல் கேம்ஸ் வச்சு விளாட்றதோ அதுமாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம இன்டர்நெட்டை பிளாக் பண்ணணும் போது நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சிஸ்டம் ஆப்ஸும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செட்டிங்ஸில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுனால சிஸ்டம் ஆப்ஸும் இருக்கும், அதுக்கு நீங்கள் வந்து நெட்டை பிளாக் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் மேனேஜ் சிஸ்டம் ஆப்ஸும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப் நல்லா தெரியுமோ அதை மட்டும் மேக்ஸிமம் வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. வந்து இதோட டெமோ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு நெட் வருது ரைட்டா. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் போயிட்டு யூடியூப் சூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸு, உங்களுக்கு யூடியூப் வந்திருக்கு. ஸோ யூடியூப்பில் எனக்கு நெட் ஆக்சஸ் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆக்சஸ்ஸை பிளாக் பண்ணிட்டேன். வைஃபை மூலமாக ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வைஃபையும் பிளாக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ திரும்பி அதே ஆப்பை யூடியூப் ஆப்பை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய சேனலுக்கு போகணுன்னு பார்க்குறேன் நான். உங்களுக்கு சர்ச் பண்ணிகிட்ருக்குமே தவிர வேறு எந்த ஆப்ரேஷன் இங்கே நடக்கவே நடக்காது, ஏன்னா உங்களுக்கு நெட்டை நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. திரும்ப போயிட்டு நான் இப்போ மொபைல் டேட்டாவை எடுத்து விட்டுறேன், அன்பிளாக் பண்ணிடுறேன். இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது, என்னோடய சேனலுக்கு போக முடியுது. ஓகேவா? ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவல்
ஆப்ஸையுமே நீங்கள் வந்துட்டு பிளாக் பண்ணிக்க முடியும், இல்லை டோட்டலாக என்டர்டைமே பிளாக் பண்ண முடியும். இந்த ஒரு நெட்கார்ட்ன்ற ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆஃப்லைன் கேம்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது விளையாடும் போது பார்த்தீங்கன்னா நெட் ஆக்சஸ் இருக்கிறதுனால அது வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இது மூலிமா நீங்கள் ஆஃப்லைன் கேம்ஸ் வந்து பிளாக் நெட் ஆக்சஸ் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகாது. ரொம்ப சூப்பரான ஆப்பு, ஆப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளாக் வைஃபை, பிளாக் மொபைல், டோட்டலாகவும் நீங்கள் பிளாக் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் நான். ஓகே, ரூல்ஸ்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஆப்ஷன்ஸில் தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் டார்க் தீம் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் டிலே செட் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சப்நெட் ரவுட்டிங் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்டு கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மொபைல் டேட்டாக்கு 2G 3G LTE ரோமிங் எல்லாமே கொடுத்துருக்குறான். நீங்கள் கால் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மொபைல் டேட்டா தேவைப்படுது அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டிசேபிள் ஆன் கால்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகும். டிராஃபிக் ஃபில்டரிங்லாம் கூட பண்ண முடியுதுல. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸு, இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதில் நிறைய நீங்கள் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். செட்டிங்ஸ் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு சூப்பரான வந்து டாப் மோஸ்ட் ஆப்பு இன்டர்நெட் பிளாக் பண்ணுறதுல, அதுவும் ஃபயர் வால் மாதிரி ஆக்ட் பண்ணுது உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் கண்டிப்பாக இந்த ஆப் இருக்கணும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஐ வில் பி கமிங் அப் வித் சம் அதர் வீடியோ. தேங்க்யூ.